ஹாய் காய்ஸ், வெல்கம் டு செஃப் அன்பஸ் கிச்சன். பாதாம் பிஸ்னி நம்ம 4 பீஸ் ஊற வைக்கலாம். சியா சீட்ஸு 1/2 ஸ்பூனு, நார்மல் ஸ்பூனில் 1/2 ஸ்பூன் போட்டிருக்கோம். ஸோ ரெண்டுத்துக்கும் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுடலாம். தண்ணி விட்டுட்டு 7-8 ஹவர்ஸ் ஊற வைங்க. ஊற வச்சுட்டு இப்போ எப்படி இருக்குன்றத பார்க்கலாம் வாங்க. ஹாய் காய்ஸ், சம்மர் வரப்போகுது. அப்போ சம்மருக்கு வந்து நல்லா ஜில்லுன்னு ஒரு ஜூஸ் போடலான்னு சொல்லிட்டு, பாதாம் பிஸ்னி ஜூஸ் போடலான்னு சொல்லிட்டு சியா சீட்ஸு இது 7-8 ஹவர்ஸ் ஊற வச்சுருக்கோம். ப்ளஸ் பாதாம் பிஸ்னி அதுவும் 7-8 ஹவர்ஸ் ஊற வச்சுருக்கோம். பாதாம் பிஸ்னி ஊற போடும்போது 3 பீஸ் தான் நான் போட்டேன். ஸோ நீங்களும் அதே மாதிரி 3 பீஸ் போடும்போது நம்மளுக்கு பார்த்திங்களா இந்த கிளாஸ் ஃபுல்லாக வந்திருக்கு. ஸோ இது மினிமம் வந்துட்டு 2 பேருக்கு சாப்பிட்லான்னு நினைக்கிறேன். ஸோ 2-3 பேருக்கு சாப்பிட்லாம். ஸோ உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் 3 பீஸ் தான் எடுத்திருக்கேன். 3 பீஸில் கண்டிப்பாக வந்து 2 பேருக்கு சாப்பிட்லாம். இல்லை இதை எப்படி மேக் பண்ணலான்றத பார்க்கலாம். ஸோ சிம்பிள், பாதாம் பீஸ்னி, சியா சீட்ஸு, சுகரு, ப்ளஸ் மில்க்கு, 4 ஐட்டம் தான். தேவைப்பட்டால் நீங்கள் குங்குமம் போய் எடுத்துக்கோங்க, நல்லா ஃப்ளேவர் இருக்கும். இப்போ அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ 3 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். இது டீஸ்பூன் தான், பெரிய ஸ்பூனில் டீஸ்பூனில் 3 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன். சியா சீட்ஸ் போட்டுக்கலாம். சியா சீட்ஸ் வந்து டீஸ்பூனில் 4 ஸ்பூன் போட்டிருக்கேன். சியா சீட்ஸ் வந்து நல்லாயிருக்கும், தேவைப்பட்டால் இன்னும் கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். ஸோ உங்களோட விருப்பம் தான். இதுக்கு இது வந்து காய்ச்சி ஆற வச்ச மில்க்கு, வேணும்னா நீங்கள் பச்சையாகவும் போட்டுக்கலாம். ஸோ எனக்கு வந்துட்டு இந்த பச்சை மில்க் பிடிக்காதுன்றதுனால காய்ச்சி வச்சுருக்கேன். சுகர் ஆட் பண்ணிக்கலாம். மூணு டீஸ்பூன் அளவுக்கு சுகர் போட்டிருக்கேன். தேவைப்பட்டால் நீங்கள் அதிகமாக கூட போட்டுக்கோங்க. ஐஸ் க்யூப் வேணும்னா ஐஸ் க்யூப் சேர்த்துக்கோங்க. நான் ஐஸ் க்யூப் போட்டுக்கிறேன். 4 பீஸ் ஐஸ் க்யூப் போட்டிருக்கேன். ஸோ பாதாம் பிஸ்னி ஜூஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது வந்து நல்ல ப்ரோட்டீன் இருக்கிறதுனால, ஸோ ஒல்லியாக இருக்கிறவங்களாம் சாப்பிட்டா ஓரளவுக்கு சதப்பிடி, ஸோ நல்லா சதப்பிடிக்கும். ப்ளஸ் ஸ்கின் பிரச்சனைக்கும் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ்கள் அதெல்லாம் ரெஃபர் பண்ணுறாங்க. சம்மருக்கு வந்து நல்ல கூலிங்காகவும் இருக்கும். ப்ளஸ் அந்த ஹீட்டாக இருக்கிற பாடி வந்துட்டு முடியெல்லாம் கொட்டும்னு சில பிரச்சனைகள் இருக்குது. ஸோ அவங்களுக்கும் ஓரளவுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணும், முடி கொட்டாது. ஸோ நீங்களும் வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஸோ சம்மர் டைமுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது மாதிரி நிறைய வீடியோ போகிறோம். ஸோ தேங்க்யூ. இது மாதிரி நிறைய வீடியோ போகிறோம். ஸோ எல்லா வீடியோவும் உங்களை வந்து ரீச் பண்ணோன்னா, ஸோ செஃப் அன்புஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஓகே.